யஸ்மாத் சர்வம் சமுத்பன்னம் சராசரநிகம் ஜகத் இதன் நமோ சர்வேஸ்வராய தஸ்மை காருண்யமூர்த்தயே. பகவான் ஒரு நாள் ஆகாயம் படைச்சார், பூமியும் படைச்சார், வாயு அக்னி ஜலமும் படைச்சுட்டு கடைசியாகத்தானே மனுஷாள படைச்சார். கடவுள் உலகத்தை படைச்சார், இருக்கட்டும் கடவுளை யாரு ஓய் படைச்சார். கடவுள் உலகத்தை படைச்சார், இருக்கட்டும் கடவுளை யாரு ஓய் படைச்சார். கடவுளை யாரு படைக்க முடியும் ஓய், அவா சுயம்பூ தானா உண்டானவா தான் தோன்றி கண் காணாவும் கடவுள் தான் தோன்றி ஆகிறப்போ கண் கண்ட பேரண்டம் தான் தோன்றி ஆகாதோ. கடவுள் உலகத்தை படைச்சார், இருக்கட்டும் கடவுளை யாரு ஓய் படைச்சார். அசுர குணம் உள்ளவாதான் இப்படி அபஸ்வரமா கேள்வி கேப்ப, தேவகுணம் இருந்தா இப்படி குதர்க்கமா பேச மாட்டான். இந்திரன் யாரு ஓய், தேவர் குல தலைவன். ராவணன் யாரு ஓய், அசுரர் குல அரசன். காட்டில் இருந்த முனிவன் மனைவியின் கற்பை கெடுத்தவன் இந்திரன். கவர்ந்து சென்ற மாற்றான் மனைவியை கற்போடு விட்டவன் ராவணன். இப்போ சொல்லும் குணத்தில் உயர்ந்தவன் யார், இப்போ சொல்லும் குணத்தில் உயர்ந்தவன் யார். தேவனா அசுரனா, தேவனா அசுரனா. அசுர குலத்திலையும் அப்பப்போ நல்லவா இருந்திருக்காளே, நந்தனுக்கு மோட்சம் கொடுக்கலையோ நடராஜ பெருமான். இல்ல அப்படின்னு நந்தனுக்கு மோட்சம் கொடுத்தீரோ, நந்தனுக்கு மோட்சம் கொடுத்தீரோ, தீட்டு எரிமூட்டி மோசம் புரிந்தீரா. நந்தனுக்கு மோட்சம் கொடுத்தீரோ. மோட்சம் தந்தது, மோட்சம் தந்தது முற்றிலும் உண்மை என்றால், அவன் சந்தது எல்லாம் சந்நிதி இழந்து சந்தியிலேயே நின்றார். மோட்சம் தந்தது, மோட்சம் தந்தது முற்றிலும் உண்மை என்றால், அவன் சந்தது எல்லாம் சந்நிதி இழந்து சந்தியிலேயே நின்றார். மனுஷாளா இருந்தா மடியா இருக்கணுமோ இல்லையோ, தீட்டுன்னு பெரியவா தெரியாமலா சொன்னா. தீட்டைய தீட்டு, குடிக்கிற தண்ணிய தொடப்படாது, குளத்திலையும் கால் படப்படாது. குடிக்கிற தண்ணிய தொடப்படாது, குளத்திலையும் கால் படப்படாது. எப்படியா வரும் சுத்தம் உங்க மேலதான் குத்தம், எப்படியா வரும் சுத்தம் உங்க மேலதான் குத்தம். குளிக்காத பசுவை கும்பிடுறீங்க, அத குளிப்பாட்டு மனுஷனை ஏனையா கொல்றீங்க. நந்தனுக்கு மோட்சம் கொடுத்தீரோ, கொடுத்தீரோ. வேத புராண இதிஹாசாலனு அவமானించే வாడికి అన్నం పుట్టదు. నిజమే నిజమే, అన్నం పుట్టదు. పురాణం ఇతిహాసం வெறும் பொய் மோசம், பொய் பேசி பேசியே பொய்யா போச்சு தேசம். புராணம் இதிகாசம் வெறும் பொய் மோசம், பொய் பேசி பேசியே பொய்யா போச்சு தேசம். புராணம் இதிகாசம் பொய்யில்லேங்கானோ, அப்படி அங்கானோ ஆதாரம் கூறும். அணில் முதுகில் ஸ்ரீராமர் போட்ட கோடு மூணும், அப்படியே இருக்குது ஓய் அழியலையே பாரும். ஓஹோ, முதுகில்
முகத்தொட்டதும் மூணு கோடு விழுந்திருச்சோ. எங்கானோ முதுகத்தொட்டதும் மூணு கோடு விழுந்திருச்சோ. சீதையின் முதுகில் கோடுகள் இல்லையா? சீதையின் முதுகில் கோடுகள் இல்லையா? இல்ல, சீதையை ஸ்ரீராமன் தொடவே இல்லையா? நீர் விதண்டாவார், பேசப்படாது. இனிமேதான் சுவாமி பேசவே போறேன்.